Hello children, welcome back to EVS class. Today you are going to learn about family and our helpers. இன்னிக்கு நம்ம என்ன பாக்கப் போரும் family, family என்ன குடும்பம் family குடும்பம் நம்ம வீட்ல இருக்காங்களியா parents, grandparents, brothers, sister நம்மையிலாம் we live together நம்மையிலாம் ஒன்னா வீட்டில் இருக்கோம் அவங்க தான் ஃபேமிலி அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் லுக்கட் த பிக்சர் இவங்க எல்லோரும் பாருங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்னா யார் தாத்தா கிராண்ட்பா அப்படி சொல்லும் தாத்தாவை கிராண்ட் மதர் மதர்னா யார் அம்மா ஃபாதர் அப்பா மினு ஹர் சிஸ் ஹிஸ் சிஸ்டர் அவனு அவனுடைய பாப்பா தங்கச்சி ஓகே திஸ் இஸ் பிரதர் பிரதர்னா யார் அண்ணன் இல்லை தம்பி சொல்லுவோம் அடுத்தது பெட்டு பெட்டு தான் என்னது பாருங்கள் செல்லமாக வளர்க்குறோம் இல்லைங்களா நம்ம வீட்டில் அது பெட் அனிமல் தீஸ் ஆர் எபவுட் யுவர் ஃபேமிலி ஓகே யூ சே அபவுட் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஹவ் மினி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக பிக் ஃபேமிலியா ஓகே ஸ்மால் ஃபேமிலி இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணும் சொல்லுவீங்களா வெரி குட் சி சீஹியர் சில்ட்ரன் பேஸ் த பிக்சர் ஆஃப் யுவர் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவாக இங்கே பேஸ் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா இன் யுவர் டெக்ஸ்ட் புக் உங்கள் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேஜ இல்லை நீங்கள் பேஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் ப்ளேஸஸ் அரவுண்ட் மை ஹோம் அண்ட் பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் சுத்திர நமக்கு யாரெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க திஸ் இஸ் பப்ளிக் பிளேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூல் ஸ்கூல் இங்கே என்ன பண்ணுவோம் வி லேர்ன் ரீட் அண்ட் ரைட் அண்ட் வி லேர்ன் டிசிப்ளின் அங்கே நம்ம படிக்க எழுத கற்றுப்போம் அந்த நமக்கு யார் சொல்லி தருவாங்க டீச்சர் சீஹியர் ஷீஸ் யுவர் டீச்சர் யார் சொல்லித் தருவா குட் ஹாபிட்ஸ்லாம் டீச்சர் ஓகே பேரண்ட்ஸும் சொல்லித்தருவாங்க நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா நீங்கள் மம்மி கூட பேரண்ட்ஸ் கூடல ஓகே அங்கே யார் சமைப்பாங்க அவங்க சமைப்பாங்க இல்லையா அவங்க பேர் தான் செஃப் அவங்க நமக்கு சாப்பாடெலாம் கொடு கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா அவங்க தான் வெயிட்டர் ஓகே செஃப் அண்ட் வெயிட்டர் சி நெக்ஸ்ட்டு ஃபயர் ஸ்டேஷன் ஃபயர் ஸ்டேஷன் ஃபயர் இன்ஜின்ஸ் பார்த்துக்குங்களா அது எப்படி வரும் சத்தம் ஒன்று சவுண்ட் போட்டுட்டே வருமா எங்கேயாச்சும் தீப்பிடிச்சிதுன்னா அனைத்தும் இல்லை அதுதான் ஃபயர் என்ஜின் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா அவங்க பேர் தான் ஃபயர்மேன் ஃபயர்மேன் தண்ணி அடிப்பாங்கள்ல பைப் வச்சு அவங்க தான் ஃபயர்மேன் நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் வெஹிக்கிள் ஜீப்பை பார்த்துருக்கீங்களா சவுண்டு அவங்களும் சவுண்ட் விட்டு தான் வருவாங்கல்ல சத்தமாக வரும்ல ஹார்ன் சவுண்டு போலீஸ் போலீஸ்மேன் போலீஸ் மேன் ஓகே நெக்ஸ்ட் பார்க் இதுதான் உங்களுக்கு பிடிக்கும்ல இந்த பிளேஸ் தான் பிடிக்கும் பார்க்கு தான் ஜாலியாக விளையாடலாம்ல சீசாலாம் இருக்குதுல்ல அடுத்து பாருங்கள் ஸ்லைட்லாம் விளையாடும் நீங்கள் விளையாடுவீங்கள அதுதான் பார்க் அதில் யார் அந்த பார்க்கில் இருக்கிற கார்டன்லாம் யார் பார்த்துப்பாங்க கார்டனர் அவர் பேர் என்னம்மா கார்டனர் ஓகே இவங்களாம் தான் நமக்கு ஹெல்பர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம உடம்பு சரியில்லை எங்கே போவோம் ஹாஸ்பிட்டல் தான் போவோம் பேஷண்ட் யார் நம்மளை பார்ப்பாங்க டாக்டர் அண்டு நர்ஸ் டாக்டர் தான் நமக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க நர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பாருங்கள் லுக்கர் பிக்சர் வாட்ஸ் தேஸ் ஆம்புலன்ஸ் இதில் தான் சூன் சவுண்டு வரும் சத்தம் வரும் வேகமாக ஓட்டிகிட்டு போவாங்க யாருக்காச்சும் ரொம்பவும் சீரியஸாக இருக்குது உடம்பு சரியில்லைன்னா இதில் தான் கூப்பிட்டு போவாங்க ஆம்புலன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமா வெரி குட் சில்ட்ரன் வாட் ஆர் த திங்ஸ் யூ லேர்ன்ட் இன் திஸ் கிளாஸ் இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்க ஃபேம்லி பற்றி பார்த்தீங்க ஃபேமிலியில் யாரெலாம் இருப்பாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தங்கை எல்லாம் இருப்போம் அதில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும் உங்கள் பிக்சர் ஃபேமிலி பிக்சரை பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ளேஸஸ் நம்ம பிளேஸ் என்னென்ன இருக்குது நம்மளை சுற்றிட என்னென்ன ப்ளேஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரெஸ்டாரண்ட் ஃபயர் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பார்க் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே யூ சே சம் பிளேஸஸ் அரவுண்ட் யூ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா அங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட என்னென்ன ப்ளேஸ் நீங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஓரளவு சொல்லி அனுப்பணும் ஓகே சொல்லுவீங்களா சில்ட்ரன் மம்மி உங்களுக்கு சொல்லி தருவாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்கூல் இருக்கும் ஸ்கூல் மட்டும் இருக்கும் அடுத்தது ஹாஸ்பிட்டலும் இருக்கும் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற ஊரில் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு எல்லா ஃபெசிலிட்டி இப்போ ஃபயர் ஸ்டேஷன்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காது இல்லைங்களா அப்போ நீங்கள் அதை சொல்ல தேவையில்லை உங்களை சுற்றி என்ன என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் இது மாதிரி ஹவு மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க இந்த டூ கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகே சில்ட்ரன் தேங்க் யூ பை